எப்படி இந்த மறுமலர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி மார்ட்டின் லூத்தர் ரிஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் எழுந்திரிச்சு பேசுறார், நீ யாரு, நீ நீதிமா, நீ பாவி கிடையாது, இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிற, உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, நீ சாபத்தில் இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கன்னு எடுத்து வசனங்களை எடுத்து பேச 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 இன்வென்ஷன்ஸ் வருது. பவுல் காலத்திலேயே சைக்கிள் கண்டுபிடிச்சிருந்தா, மோட்டர் சைக்கிள் கண்டுபிடிச்சிருந்தா, ஹீரோ ஹோண்டா கண்டுபிடிச்சிருந்தா, இல்ல டொயோட்டா கார் கண்டுபிடிச்சிருந்தா, இல்ல போயிங் ஃபிளைட் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தா, பவுல் சும்மா பறந்திருப்பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல போட்டு போய்கிட்டே இருந்திருப்பாரு. மூணு பிரமாண பிரயாணம் என்ன, 3000 பிரயாணம் போயிருப்பாரு அவர், ஓடிக்கிட்டே இருந்திருப்பாரு, டப்பால்னு பைக் எடுத்துட்டு சர்ன்னு போயிடுவாரு, அப்புறம் கார் எடுத்துட்டு போவாரு. ஏன்னா ஷிப்பில் போய்கிட்டே இருந்தாரு, பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருந்தாரு, போறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு, அங்க ரட்சிக்கப்படுறாங்க, அங்க ஒரு சபை போடுறாரு, அப்புறம் அடுத்த ஊருக்கு போறாரு, அங்க பிரசங்கிக்கிறாரு, ரட்சிக்கப்படுறாங்க, சபையை போடுறாரு, இன்னொரு ஊருக்கு போறாரு, அப்புறம் ஒரு ரவுண்ட்ஸ் வர்றாரு, அப்புறம் லெட்டர் எழுதி அனுப்புறாரு. எவ்வளோ பிஸியா வேலை செஞ்சுக்கிறாரு ஒரு மனுஷன், எவ்வளோ பிஸியா வேலை செஞ்சுக்கிறாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் இந்த கம்ஃபர்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய செஞ்சிருப்பாரு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, பவுளை காட்டிலும் அதிகமாக உலகத்துல பயணிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு விமானம் இருக்குது, கார் இருக்கு, சுவிசேஷம் பிரசங்கிச்சு கொண்டே இருக்கிறது. சில பிரதேசங்கள்ல கப்பல்ல போய், படகுல போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க, மலையில போய் ஹெலிகாப்டர்ல போய், அந்த மலைக்கு போய் ஹெலிகாப்டர்ல இறங்கி சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு திருப்பி ஹெலிகாப்டர்ல வர்றாங்க. அது எவ்வளவு காசு ஆகும், ஏன்னா அந்த அந்த ஐலாண்டுக்கு தீவுக்கு மனுஷன் போறவே முடியாது, பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் காசு வேணும். இந்த காசை உங்களுக்கு தர்றதுதான் ஆசீர்வாதம்.